என்ன ஊரு என்ன தேசம் எங்க இருந்தாயா வந்திருக்கீங்க? வேற எங்க இடத்துக்கு போன? எந்த இடத்துல குறி கேட்ட? யாரு போய் உத்தரவு கேட்டேன்? இப்பதான் முதல் முறை என்னோட இடத்துக்கு வந்திருக்கியா? இங்கேயுமே போய் சாதகம் பார்க்கறது, குறி பார்க்கறது, அதெல்லாம் பாத்துட்டு பார்த்தது அதான் கேக்குது. அப்புறம் அதான் நான் போலங்கிற, நீ போன நான் சொல்றேன், போலன்னு எனக்கு தெரியுமா? போவே இல்லைங்கிற. என்ன பொருள் கொடுத்தாங்க? கொடுத்தாங்க, தனியா கொடுத்தாங்கம்மா. வேற ரத்தபந்தனம், கொலசம், தாயத்து, இந்த மாதிரி என்ன கொடுத்தாங்க? தாயத்துல கொடுத்தாங்க, கட்டிருந்ததால கயிறு போயிடுச்சு. மையி மையி கயிறு கயிறு எதுவும் கட்ட வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி, இதெல்லாம் வாங்கி கூட்டு போயிச்சு. அந்த இடத்த ஜெயிச்சு உன்னால ஏதாவது பண்ண முடிஞ்சிச்சா? முடியலம்மா. மொத்தத்துல அது யார் இடம்? நீ சம்பாதிச்சு வாங்கினதா? நான் சம்பாதிச்சு தனியம்மா. ஒன்னா சம்பாதிச்சது, அப்பா அம்மா சம்பாதிச்சது. அந்த இடம் உன்னோட இடம் இல்ல, உன்னுடைய அப்பனோட இடம், உன்னுடைய அம்மாவோட இடம். அத பங்கிட்டு தரணும். ஆனா பங்கிட்டு தராம நீ உண்ணுதுங்கிற, அவன் என்னதுங்கிறான். வழக்கு மேல வழக்கு போட்டுக்கிட்டு, நாய் மேல நாயை போட்டுக்கிட்டு, சண்டை மேல சண்டை பண்ணிக்கிட்டு, உங்ககிட்ட கேவலமும் அவமானமும் படுத்தி, உன்னை சண்டை சச்சரவுக்கு வலினா இழுத்து, வார்த்தையை பிடுங்கி நாசம் செய்யறான். உண்மையா கேட்டுக்கிறான். நீயும் இந்த இடத்த வாங்கணும், பிடிக்கணும். சரி, கூட குழந்தவனா இல்ல அடுத்து விட்டு பிள்ளையா? அவனுக்கு எப்படி இந்த இடத்துல பங்கு இருக்குது? அப்பா அம்மா, என்னுடைய அப்பாவும் அவருடைய அப்பாவும் பார்வதி பண்ணதே இருக்காங்க. பார்வதியே நடக்காம இருக்கு. நாளைக்கு நல்லது கெட்டதுல உனக்கு யார் வருவாங்க? உனக்கு நல்லதோ கெட்டதோ உங்க வீட்டுல கெடுதல் நடந்துச்சுன்னா யார் வருவாங்க? யாருமே வர மாட்டாங்க. அண்ணன் தம்பி கூட வர மாட்டாங்க. இப்படி அண்ணன் தம்பிக்கு விட்டு கொடுக்காம இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு எந்த நாய் வந்து நம்ம வீட்டுல நடந்துகிட்டது பண்ணோம்? கேக்குறோம்னு கோச்சுக்காத. ஏன் இவ்வளவு தூரம் ஒரு கூட பிறந்தவனுக்கு விட்டு தராம ஏன் இவ்வளவு தூரம் நீ இவ்வளவு சண்டை சச்சரவு பண்றீங்க? ஏன் ஒத்துமில்ல? என்னன்னு தெரியல. ஒரு சாவுக்கு கூட ஒருத்தவங்க கூட வரல. ஒரு நல்லது கிட்டதுக்கு ஒரு அந்த ஊருக்காரங்க பெரியவங்க சின்னவங்க ஒரு குழந்தை கூட வந்து எட்டி பாக்கல. ஒரு எதுவுமே இவன் வந்து யாரும் பாக்குறது இல்ல. ஏதோ என்னமோ வாழ்றான், எப்படியோ இருக்கிறான், அப்படிதான் இவனோட வாழ்க்கை போகுது. அப்படிதான் நான் தான் சொல்றேன், நான் வளர்த்துற நாய் கூட வரல வீட்டுக்கு. ஒரு நல்லது கெட்டதுக்கு ஏன் இப்படி? பதில் சொல்லு எனக்கு. அப்ப நீ விட்டு கொடுக்கணுமா இல்ல வெட்டிக்கிட்டு போகணுமா? விட்டுதான் கொடுக்கணும். அப்ப கூப்பிட்டு நாலு பேர்த்த பேசி நீயும் பங்கிட்டுக்கும் நானும் பங்கிட்டுக்கிறான். உங்கள்ட ஒரு வார்த்தை சொன்னா என்ன? கூப்பிட்டு பேசிட்டுமா? ஒத்து வர மாட்டேன். எல்லாமே எனக்கு வேணுங்கிறான். நீ வெளியே போடாங்கிறான். நடக்குதா? இத வந்து தீர்மானம் பண்ணி கொடுக்க அப்படின்னு கேட்டு வந்திருக்கிற ஒரு மூலையில இருந்து மண்ணு கொஞ்சம் அள்ளிட்டு வந்திருக்கிறாமல்ல. இப்ப என்ன ஏதுன்னு பாத்துருப்போம்ல. மூணு தடம் பிரியுதடப்பா. பிரியுதுங்களா? ஆலயம் ஒண்ணு இருக்குதுடப்பா அந்த இடத்துல. அந்த விவசாயம் பண்ற தோட்ட இடம் இடத்துல பாம்பு குத்தி இருந்து கரைஞ்சி இருக்கணுமாடப்பா. ஏரி, ஆறு, குளமும், ஓடை, கிணறு சம்பந்தப்பட்ட இடம் பக்கத்துல இருக்கணுமாடப்பா. இருக்குமா? சரி, உங்ககிட்ட என்னது மண்ணுன்னு சொல்லி என்கிட்ட இருக்குதுன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட அத்தாச்சி என்ன இருக்குது? நான் தனியா இப்ப வாங்கிருக்கேமா. அதான் நான் கேக்கல. அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை இல்ல, உனக்குன்னு சேர வேண்டிய பொருள் என்ன இருக்குது? அத்தாச்சி என்ன இருக்குது? அத்தாச்சி எதுவுமே இல்லமா. அவங்ககிட்ட என்ன இருக்குது அத்தாச்சி? அவங்கிட்ட எல்லா பத்திரம் எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாமே அவங்க பேர்ல இருக்குது. பூரா பூரா இடமும் மண்ணு அவங்க பேர்ல இருக்குது. எப்படி நீ போய் பங்கிடுவே? அதுதான் இப்ப என்னோட கேள்வியே. நான் கேக்குற கேள்விக்கு உனக்கு பதில் புரியல. உன்னுடைய சொந்த கூட பிறந்த அண்ணனா தம்பியா? கூட பிறந்தவனும் இருக்கான், சித்தவமா. சித்தவமா பேர் போகணும். சரிப்பா, அண்ணன் தம்பிங்கிறாங்க. இவன் அப்பனுக்கு சேர வேண்டிய எல்லா ஒப்பந்த பத்திரமும் அவங்க கிட்ட இருக்கணும். அவங்களுக்கு சேர வேண்டிய ஒப்பந்த பத்திரம் ரெண்டு இருக்கணும். இவனுக்கு எதுவுமே இல்லையே. ஏன் இல்ல? சொத்து ஒரே சொத்தா இருக்கு. பிரிக்கிறதுக்கு இவர் இவன் எனக்கு வேணுங்கிற, அவர் அவருக்கு வேணுங்கிற. இப்ப அது யார் பேர்ல இருக்குது? உங்க அப்பா பேர்ல இருக்குதுங்களா? சித்தப்பா பேர்ல இருக்கு. சித்தப்பா பேர்ல முக்கவாசி இருக்கு, அப்பா பேர்ல இருக்கு. இத சரிப்பங்கா கேக்குறீங்க? சரிப்பங்கா கேக்குறோம். சரி, இப்ப மறுபடியும் பேச்சுவார்த்தை நடக்க முடிச்சு தந்துடலாமா? பண்ணி தரேன்னு இருக்கலாமா? கண்டிப்பா.
அதே மாதிரிம்மா ஒரு ரெண்டு வருஷமாக எனக்கு எந்த வருமானமே இல்லாதம்மா. விவசாயம் பண்ணுறாங்க, விவசாயத்தில் ஒன்றுமே பலன் பலன் இல்லை. அந்த இடத்துல ஒரு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்களா? முன்னோர்கள் ஏதாவது இடத்துல பொங்கல் வச்சு கடா கடா இருப்பாங்களா? கடலா இருக்க மாட்டோமா, பொங்கல் வைப்பாங்களா? அதை நீங்க இப்ப செய்றீங்களா இல்லையா? கன்னியமான செஞ்சு வச்சிருப்பாங்களா? செய்யல. என்ன ஆயா இது ஏடு படிக்கிற இடத்துல? ஆஃப் பண்ணுங்கம்மா போன். ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லைம்மா, பாருங்க.